அரியலூர் மாவட்டம் தேவனூர் கல்வெட்டு கிராமத்தில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளநீர் வியாபாரி செல்வகுமார் கைது செய்யப்பட்டார். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையம் அருகே நெடுஞ்சாலைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். 3 மாதங்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கிய நிலையில் காவல்துறையினர் உதவியுடன் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகளை சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர் வினோத் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார். நெல்லை மாவட்டம் சிந்துபூந்துறை பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இதே நிலையில் நீடித்தால் நெல்லை சந்திப்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் அரசு பள்ளி அருகே புதர் மண்டிய நிலையில் உள்ள பாழடைந்த கிணற்றை தூர்வார வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் கிணற்றில் மாணவர்கள் விழாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூரில் இயங்கி வரும் பூம்புகார் கல்லூரியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி மாணவர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணி மேம்பாடு வழங்க கோரியும் கல்லூரி பேராசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நகராட்சி பூங்காவில் கருணாநிதியின் பேனா நினைவுச் சின்னம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 9.25 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாகி வரும் இந்த பூங்காவில் உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெறுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் மொளச்சூர் அடுத்த கற்பகவள்ளி நகரில் குடியிருப்பை சுற்றி கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழனி அருகே சுரேஷ் என்பவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கருப்பசாமி என்பவர் தனது சகோதரியுடன் பழகி வந்த சுரேஷை மணிமாறன் என்பவர் உதவியுடன் மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்தது தெரியவந்தது. பரமக்குடியில் கல்லூரி மாணவியிடம் ஆபாசமாக பேசியதாக பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றி வரும் சத்யசேகரன் மாணவி ஒருவருக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது.